நற்றிணையின் வெற்றி படிகள். உலக தமிழ் உறவுகளுக்கு நற்றிணை சசிகுமாரின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். நற்றிணையின் வெற்றிப்படிகள் இது இன்னைக்கு உலக அளவுல நல்ல பிரபலம் ஆகிட்டு இருக்கு. அந்த நற்றிணையின் வெற்றிப்படிகள்ல நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கறத நீங்க முழுசா தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் இதுல என்ன பண்றோங்கிறது உங்களுக்கு முழுமையாக தெரியும். அதாவது மாணவர்கள்ட்ட இருக்கக்கூடிய தனித்திறமைய வெளிக்கொண்டு வருவதற்கான ஒரு நிகழ்ச்சி தான் இந்த நற்றிணையின் வெற்றிப்படிகள். இதுல என்ன பண்றோம், இதுல மாணவர்கள் என்ன பண்ணணும், பெற்றோர்களுடைய பங்கு என்ன, ஆசிரியர்கள் இதுல எந்த அளவுக்கெல்லாம் உதவி பண்றாங்க, இது மாதிரி இது பத்திய ஒரு ஒரு அலசல் இந்த நிகழ்ச்சி மூலமா நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. மாணவர்கள் அப்படின்னாலே படிக்கக்கூடிய ஒரு எந்திரம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பண்ணி வச்சிருக்கிறோம். அதாவது ஒரு மாணவனுக்கு நல்ல ஞாபக சக்தி இருக்கு அப்படின்னா அவன் வந்து ஒரு மிகப்பெரிய அறிவாளி அப்படின்னு முடிவு பண்ணிடுறோம். இது மட்டும்தான் அறிவா, அதாவது படிச்சு அந்த படிக்கிற விஷயத்த ஞாபகத்துல ஏத்தி அதை வந்து பேப்பர்ல அப்படியே எழுதி வைக்கிறது, இது வந்து ஒரு நல்ல ஒரு திறமையா அப்படின்னு கேட்டா அது மட்டுமே படிப்பு இல்ல, அது மட்டுமே வாழ்க்கை இல்ல, அதையும் தாண்டி அந்த மாணவனுக்குள்ள நிறைய தனித்திறமைகள் நிறைய இருக்கும். அந்த திறமையை வெளிக்கொண்டு வந்தோம்னா அதுல அவன் மிகப்பெரிய ஆளா வருவான் பிற்காலத்துல. ஆனா நம்ம அதையெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்றதே கிடையாது. நீ படி மார்க்கெடு, படி மார்க்கெடு, இதைத்தான் நம்ம வந்து எல்கேஜியில இருந்து காலேஜ் போற வரைக்கும் இதைத்தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இந்த நற்றிணையின் வெற்றிப்படிகளை என்ன பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரி மாணவர்களை ஒரு படிக்கும் எந்திரமா இல்லாம அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய தனித்திறமையை வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முத்தாய்ப்பான நிகழ்ச்சியை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி, அந்த நட்டினின் வெற்றிப்படிகள்ல என்னதான் பண்றோம், அதுல மாணவர்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கறத பத்தி ஒரு சிறிய விளக்கத்தை இப்ப நான் சொல்றேன். ஒண்ணு இல்லைங்க, ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணணும்னா www.natrinai.org அப்படின்னு போய் கூகுள் அடிங்க. அடிச்சீங்கன்னா நம்மளுடைய இணையதளம் ஓப்பன் ஆகும். சார் அதெல்லாம் எனக்கு அடிக்க தெரியாது சார், வேற ஏதாவது சிம்பிளா இருந்தா சொல்லுங்க அப்படின்னீங்கன்னா அதை விட சிம்பிளா இன்னொன்று இருக்குது. என்னன்னா நம்ம பிளே ஸ்டோர் பாத்தீங்களா, பிளே ஸ்டோர்ல போயிட்டு நட்டினை அப்படின்னு அடிச்சீங்கன்னா நட்டினையுடைய ஆப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த நட்டினை ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அதுல இருந்து தினந்தோறுமே நட்டினையில என்ன வருதுங்கிறத நீங்க பாத்துக்கலாம். அதுல உள்ள போய் எல்லா விஷயங்களையும் பாத்துக்கலாம். அது என்ன பண்றீங்க, நட்டினை இணையதளத்துக்குள்ள வந்துட்டீங்க. சரி, வந்ததுக்கு அப்புறம் மாணவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுல போய் லாகின் பண்ணுங்க. லாகின் ஒரு பட்டன் இருக்கு, ரைட் டாப்ல இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ண சொல்லணும், அது நீங்களே கிரியேட் பண்ணிருங்க. அப்போ லாகின் பண்ணி உள்ள வந்துட்டீங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது உங்களை பத்திய டீடைல்ஸ் கேட்கும், அதாவது உங்களுடைய அட்ரஸ் கேட்கும், என்ன படிக்கிறீங்க, எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க, இதெல்லாம் கேட்டுட்டு கீழே வந்து பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் கேட்கும், அதையும் நீங்க ஃபில் பண்ணிருங்க. உங்கள்கிட்ட இருந்தது பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் இருந்ததுன்னா பண்ணுங்க, உங்கள்கிட்ட இல்லையா உங்க அம்மா அப்பாவோட பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் இருக்கும் அதை ஃபில் பண்ணுங்க. பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா நீங்க வந்து நட்டின இணையதளத்துல நீங்க வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் ஆயிட்டீங்க. அடுத்து என்ன பண்ணணும், மெட்டீரியல் அப்லோட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க உங்கள்ட்ட இருக்கக்கூடிய தனித்திறமைய ஒரு காணொலி பதிவாக பண்ணலாம். இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேன் பாருங்க, இது எடுக்கக்கூடியவர் ஒரு மாணவர் வந்து இப்ப இதை ஒளிப்பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அது மாதிரி நீங்க என்ன பண்றீங்க, உங்கள்ட்ட இருக்கக்கூடிய திறமையில நீங்க வந்து பேசுறீங்க. என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் பேசலாம்னா சமூகத்துக்கு பயன்படக்கூடிய ஏதேனும் ஒரு தலைப்பு எடுத்துக்கோங்க, இல்ல நம்ம சுதந்திர போராட்ட தியாகிகள் எவ்வளவு பேர் இருக்காங்க அவங்கள பத்தி பேசுங்க, எது வேணாலும் பேசலாம். பட் என்னன்னா அது வந்து நல்ல ஒரு கண்டென்டா இருக்கணும், நாலு பேருக்கு பயனுள்ளதா இருக்கணும். ஒரு 3-5 நிமிஷத்துக்குள்ள நீங்க பேசி அதை வந்து ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுங்க. பண்ணிட்டு அந்த வீடியோ ரெக்கார்டு அந்த ஃபைலை எடுத்து அந்த இதுல நீங்க அப்லோட் பண்ணலாம். பண்ணும்போது யார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்களோ, அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு யார் ஹெல்ப் பண்ணாங்களோ அவங்களுடைய பேரையும் அதில் நீங்கள் மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அந்த பதிவை எடுத்து எடிட் பண்ணி நம்ம நட்டின யூடியூப் சேனல்ல போடுறோம். இது வந்து அந்த பேசக்கூடிய திறமை உள்ள மாணவர்களுக்கு மட்டும் இதை செய்யலாம். சார் எனக்கு பேசலாம் வரா சார், வேதம் இருந்தால் சொல்லுங்க நான் செய்கிறேன் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. என்னன்னா நான் நல்லா படம் வரைவேன் சார், எனக்கு டிராயிங்னா ரொம்ப சூப்பராக வரும் அப்படின்னா நீங்கள் யோசிக்கவே வேண்டாம், நல்ல அழகழகான படங்களை வரைங்க. வரைஞ்சிட்டு உங்கள் ஆசிரியர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து அதில் வந்து அவருடைய சைன் பண்ண சொல்லி அவருடைய சீல் வச்சுருங்க. வச்சுட்டிங்கன்னா நீங்கள் தான் அதை வரைஞ்சிங்க அப்படின்றத வந்து அவர் வந்து ரெக்கார்ட் பண்ணிடுறாரு, ப்ரூவ் பண்ணுறாரு. அப்போ அந்த இதை எடுத்து இதே மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணுங்க. சார் எனக்கு பேசவும் வராது, டிராயிங்கும் வராது, ஆனால் நல்லா எழுதுவேன் சார், எனக்கு வந்து கவிதைனா ரொம்ப அழகாக எழுதுவேன், கட்டுரையெல்லாம் நல்லா எழுதுவேன்னா இது உங்களுடைய சொந்த படைப்பாக இருக்கணும். நீங்கள் வந்து அழகாக ஒரு கவிதை எழுதுங்க, எழுதிட்டு அதையும் அதே மாதிரி உங்களுடைய ஆசிரியர்கிட்ட கொடுத்து அவர்கிட்ட சைன் வாங்கிட்டு அதில் சீல் வச்சுட்டு அதையும் வந்து இதை நீங்கள் அப்லோட் பண்ணலாம். சார் என்கிட்ட போய் எங்கள் வாத்தியார்கிட்ட கையெழுத்து வாங்கி சீல் வாங்குறது இதெல்லாம் வேலைக்காக சார், வேறு ஏதாச்சும் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக சொல்லுங்கள் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் வரைஞ்ச டிராயிங்கோ நீங்கள் எழுதின கவிதை எதுவாக இருந்தாலும் அதை வந்து ஒரு போஸ்ட் கவரில் போட்டு நம்ம இணையதளத்தில் நட்டினையினுடைய முகவரி இருக்கு இல்லையா, அந்த முகவரிக்கு நீங்கள் தபாலில் அனுப்பிச்சி வச்சுருங்க. அதை எடுத்து ஸ்கேன் பண்ணி
இணையதளத்துல போட்டுருவோம். இது மாதிரி மாணவர்களுக்கு அவங்க இருக்கக்கூடிய திறமைய வெளி உலகுக்கு வெளிப்படுத்துறதுக்காக எவ்வளவோ வாய்ப்புகளை நம்ம அள்ளி கொடுக்கறோம். சரி, இதெல்லாம் பண்றமே இதனால எங்களுக்கு என்ன சார் பலன் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உங்களுடைய படைப்புகளை உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து தமிழர்களும் பார்க்கலாம் இந்த நட்டினை இணையதளம் மூலமாக. சரி, அது பாக்குறதுனால எங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு இன்னொரு கேள்வி கேட்பீங்கல்ல, அதுக்குதான் இன்னொன்னு சொல்றேன். இதுல வரக்கூடிய ஒவ்வொரு பதிவுக்கும் ஊக்கத்தொகையாக நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பேங்க் டீடைல்ஸ் கொடுக்குறீங்க பாத்தீங்களா, அந்த அக்கௌண்ட்டுக்கு நட்டினை இணையதளத்துல இருந்து ஊக்கத்தொகை நம்ம ஒவ்வொரு பதிவுக்கும் கொடுக்குறோம். இதையும் தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கு, அது என்னன்னா, நட்டினை இணையதளத்துல உங்களுடைய படைப்புகள் எல்லாம் போட்டிருக்கோம். இதை வந்து நம்ம நட்டினை நேயர்கள் எல்லாரும் பாக்குறாங்க. ஒரு படைப்பு ரொம்ப அழகா இருக்குது, ஒரு பையன் நல்ல ஒரு டிராயிங் வரைஞ்சிருக்கேன், அந்த படத்தை பார்த்தா ரொம்ப சூப்பரா இருக்குது. அப்ப அவங்க என்ன பண்ணலாம்னா, பார்க்கக்கூடிய அந்த நேயர்கள் என்ன பண்ணலாம்னா, அந்த படத்துக்கு கீழே ஸ்பெஷல் கிஃப்ட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு அந்த பையனுக்கு அவங்க நினைக்கிற அமௌண்ட்டை கொடுக்கலாம். அவங்க அனுப்புவாங்க, அவங்க என்ன பண்றாங்க, இந்த பையனுடைய டிராயிங் நல்லா இருக்கு, இவனுக்கு வந்து நான் அவங்களுக்கு அமௌண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அதில் கொடுத்தாங்கன்னா, அந்த அமௌண்ட் அப்படியே நம்ம நட்டினை ட்ரஸ்ட்டுக்கு வரும், அதை வந்து உங்களுக்கு நாங்கள் ஃபார்வர்ட் பண்ணிடுவோம். இது மாதிரி இது வந்து மாணவர்கள்ட்ட தொடர்ச்சியா நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த திறமையை தொடர்ச்சியா நம்ம வளர்த்துக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு மாதமும் 5 படங்கள் நீங்க வரையலாம், இதில் அப்லோட் பண்ணலாம், 5 கட்டுரைகள் கவிதைகள் எழுதி அனுப்பலாம், அதே மாதிரி 5 காணொலி பதிவுகள் அனுப்பலாம். இந்த 3 கேட்டகரியிலையும் 5 நீங்க தாராளமா செய்யலாம். அப்போ ஒவ்வொன்றிலையுமே உங்களுக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும். ஆக பணம் வருது அப்படிங்கிற போது எல்லோருமே அதை தாராளமா செய்யலாம். இதுக்காக நீங்க செய்ய போறது என்ன, ஒண்ணுமே கிடையாது, உங்கள்ட்ட இருக்கக்கூடிய திறமையை நீங்க வெளி உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறீங்க, வெளிப்படுத்துறீங்க, அது மூலமா உங்களுக்கு ஒரு வருமானம் வருது, அதை நீங்க எடுத்துக்கிறீங்க. சரி, இதுக்கெல்லாம் எங்கேருந்து பணம் வரும், யாரு கொடுப்பா அப்படின்னு கேட்டா, இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க பாத்தீங்களா, பெற்றோர்கள் அவங்க தான் கொடுக்க போறாங்க. ஆமாங்க, நிறைய பெற்றோர்கள் வந்து சொல்றாங்க, ஐயா நாங்க இதுக்கு தாரோம், இது ஒரு நல்ல விஷயம், ஏன்னா இன்னைக்கு குழந்தைங்க வந்து இந்த போனை எடுத்துக்கிட்டு என்னென்னமோ கெட்ட வழிகளில் போய்கிட்டு இருக்கிறாங்க, அது வந்து ஒரு அப்படியே அடிக்ட் ஆயிட்டு அதை வந்து எந்த நேரம் பார்த்தாலும் போனுக்குள்ளேயே போய்கிட்டே இருக்காங்க, அதனால அவங்களுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது, மேற்கொண்டு அதனால நிறைய நோய்கள் அவங்களுக்கு வருது, இதெல்லாம் கட்டுப்படுத்தணும், இதுக்கு என்ன பண்ணணும், நாங்கள் பெற்றோர்கள் எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி ஒரு அருமையான வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க. இனிமே மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க, போன்ல போய் எடுத்தாலும் ஒரு கட்டுரை எழுதணும்னா அதுக்கு தேவையான விஷயங்களை வந்து அந்த கூகுள் மூலமா அந்த போன்ல போய் தேடுவாங்க. அப்ப அதுல இருந்து ஒரு நல்ல விஷயத்த அவங்க கத்துக்கிறாங்க. அது மாதிரி இப்ப அழகான ஒரு படம் வரையணுமா, என்னென்ன படங்கள் இருக்குன்னு அவங்க போய் கூகுள்ல தேடுவாங்க, அது மூலமா அவங்க ஒரு படம் வரைவாங்க. இந்த மாதிரி மாணவர்கள்ட்ட இருக்கக்கூடிய திறமையை வளர்க்கறதுக்காக இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியை நீங்க பண்றீங்க, அதனால கண்டிப்பா பெற்றோர்களாகிய நாங்கள் உதவி பண்றோம்னு சொல்லியிருக்கிறாங்க, அவங்களை நம்பித்தான் இந்த இதுவே ஆரம்பிச்சிருக்கோம். அதனால இதை பாத்துக்கிட்டு இருக்க பெற்றோர்களை என்ன பண்ணுங்கன்னா, அதே நட்டினை இணையதளத்துல போய் டொனேஷன் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க எவ்வளவு பணம் வேணாலும் இதுல கொடுக்கலாம். நீங்க இந்த நட்டினை ட்ரஸ்ட்ல நீங்க அமௌண்ட் போட்டீங்கன்னா அது உங்க குழந்தைங்களுக்கு தான் வந்து சேரப்போகுது. ஆனா உங்க குழந்தைங்களுக்கு வெறும் பணமா போகல, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய திறமையை அதிகப்படுத்திட்டு திறமையை வெளிப்படுத்திட்டு அவங்களுக்கு போக போகுது. இதனால நமக்குள்ளதான் இந்த கொடுக்கக்கூடிய பணம் வந்து சுத்திக்கிட்டே இருக்க போகுது, ஆனா வந்து அவங்களுடைய திறமை அதன் மூலம் ஆட்டோமேட்டிக்கா வெளியில வருது. அதனால இந்த நட்டினை ட்ரஸ்ட்டுக்கு பெற்றோர்கள் தாராளமாக நிதி உதவி தாருங்கள், அது உங்களுடைய குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கு தான் இது உறுதுணையாக இருக்க போகுது. சரி, இதுல யாரெல்லாம் இதுல வந்து பங்கு பெறலாம், மழலையர் வகுப்பு முதல் கல்லூரி மாணவர்கள் வரை எல்லோருமே இதுல வந்து பங்கு பெற்றிருக்கலாம். ஆனா நீங்க எந்த காலேஜில் படிக்கிறீங்க இல்ல எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க அப்படிங்கிற விவரத்தை இதுல கொடுத்துட்டீங்கன்னா அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து அவங்களுடைய பதிவுகளை இந்த இணையதளத்துல வெளியிடுறோம். இதை வந்து முழுமையா பயன்படுத்திக்க வேண்டியது மாணவர்களை உங்களுடைய கையில தான் இருக்குது. இன்னும் பாத்தீங்கன்னா கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் இதுல வந்து ரொம்ப அதிக அளவுல இதுல வந்து ஆர்வத்தோட பங்கு பெறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு புதுமையான ஒரு முயற்சியா இருக்குது, அப்ப இதுல நம்ம செய்யலாம்னு சொல்லி அவங்க தாராளமாக முன் வர்றாங்க. அந்த மாதிரி வர்றவங்களுக்கு அவங்களால வந்து இதை செயல்படுத்த முடியாது, ஏன்னா அந்த போன் வசதிகள் அவங்கள்ட்ட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப என்ன பண்றாங்கன்னா, ஆசிரியர்கள் வந்து அவங்களுக்கு உதவி பண்றாங்க, இந்த மாதிரி நீங்க பண்ணுங்க அதுக்கு நாங்க செய்யறோம் சொல்லி நிறைய ஆசிரியர்கள் வந்து மாணவர்களுக்கு உதவி பண்ணி அந்த மாதிரி விஷயங்களை இதுல கொண்டு வர்றாங்க. இதுல வந்து நகர்ப்புறத்து மாணவர்கள், கிராமப்புறத்து மாணவர்கள், தனியார் பள்ளி மாணவர்கள், அரசு பள்ளி மாணவர்கள், இந்த மாதிரி எந்த விதமான பாகுபாடும் கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் நட்டினையை பொறுத்த வரைக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் சம உரிமை. உங்களுடைய திறமை இருந்ததுன்னா நீங்க தாராளமா இதுல வந்து எவ்வளவு வேணாலும் அள்ளிக்கிட்டு போகலாம், அது உங்க கையில தான் இருக்குது. இதை அள்ளி கொடுக்கக்கூடியது யாருன்னா உங்களுடைய பெற்றோர்கள் தான் உங்களுக்கு கொடுக்க போறாங்க. இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, இப்ப மாணவர்கள் வந்து இவ்வளவு படைப்புகள் இதுல கொடுக்குறாங்க, இதெல்லாம் நம்ம பெற்றோர்கள் எல்லாம் பாக்குறோம், பார்த்துட்டு சரி ஏதோ பார்த்தோம் அப்படியே விட்டா அப்படின்னு தூக்கி போட்டு போயிடாம அதை பத்தி ஒரு கருத்து சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்ப என்னன்னா, ஒரு பையன் நல்லா பேசியிருக்கேன் அப்படின்னா, நல்லாப்பா சூப்பரா பேசியிருக்கப்பா அப்படின்னு அதுல ஒரு கமெண்ட் அடிச்சிங்கன்னா அந்த பையனுக்கு ரொம்ப ஆர்வமாயிரும், பரவாயில்ல நம்மளை பத்தி ஒருத்தன் கமெண்ட் போட்டிருக்காங்க இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த பையன் இன்னும் நல்லா பண்ணுவேன்.
பாராட்டுறதுல என்ன இருக்குது, நம்ம என்ன குறைஞ்சா போயிட போறோம், நல்லா இருக்கிறத நல்லா இருக்குன்னு சொல்லலாம், இல்ல அது சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, அப்ப அதையும் கூட நீங்க அதில் மென்ஷன் பண்ணலாம், நல்லா பேசியிருக்கிறப்ப இதுல வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பேசியிருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ உங்களுக்கு தோணக்கூடிய கருத்தை அந்த கமெண்ட் பாக்ஸ்ல அடிச்சீங்கன்னா அது வந்து அந்த குழந்தைங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். அதனால நம்ம குழந்தைங்களை அதாவது நல்ல ஒரு இளைய சமுதாயத்தை உருவாக்குறது நம்ம கையில தான் இருக்குது. கவிதைகள்லாம் போய் படிச்சீங்கன்னா சூப்பரா இருக்குது, அதாவது ஒரு குழந்தைத்தனமான கவிதைன்னு சொல்லுங்களா, அதெல்லாம் பசங்க எழுதியிருக்காங்க, உள்ள போய் பாருங்க இணையதளத்துல, அதை படிக்க படிக்க ரசிக்கிற மாதிரி இருக்கு, ரொம்ப நல்லா ரசிச்சு பார்க்கக்கூடிய விஷயங்கள் அதுல நிறைய இருக்குது. அதுல வந்து பெரிய கருத்து இருக்கா அப்படின்றலாம் பார்க்க வேண்டாம், ஒரு குழந்தை ஒரு மாணவன் ஒரு கவிதை எழுதுனா எப்படி இருக்கும் அதை வந்து அதை படிச்சு பார்த்தாதான் அதுல புரியும், உள்ள போய் பாருங்க நிறைய நல்லா இருக்கு விஷயங்கள்லாம் இருக்குது. அதுல வந்து கண்டிப்பா எல்லோருமே வந்து கருத்துக்களை அதுல பதிவு பண்ணுங்க, அதுதான் அவங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். இது மட்டும் இல்லாம ஒவ்வொரு மாதமும் நற்றினை அறக்கட்டளைக்கு நம்மால் முடிந்த ஒரு உதவித்தொகை வழங்கணும் அப்படிங்கறத ஒரு பழக்கமா வச்சுட்டீங்கன்னா நீங்க ஒவ்வொரு மாதமும் கொடுக்கக்கூடிய ஒரு தொகை ஒரு மாணவனுடைய தனித்திறமையை வெளிப்படுத்துவதற்கு மிகப்பெரிய ஒரு ஊன்றுகோலாக இருக்கும் அப்படிங்கறத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இதுல ஏதேனும் தவறுதலாக கருத்துக்கள் இருந்தாலோ அல்லது மிகைப்படுத்தி கூறியிருந்தாலோ அதை வந்து மனசுல வச்சுக்காதீங்க. இதுல பங்கு பெறக்கூடிய அனைத்து மாணவர்களுக்குமே நம்ம நற்றினை அறக்கட்டளையிலிருந்து பாராட்டு சான்றிதழ் தபால் வழியாக அனுப்பி வைக்கிறோம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த காணொலி உண்மையிலேயே பயனுள்ள ஒரு தகவல் அப்படின்னு உங்கள் மனசில் பட்டுச்சுன்னா தாராளமாக இதை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா பல மாணவர்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக கூட அமையலாம். அடுத்த தலைமுறைக்கு ஒரு அடித்தளமாக இருக்கக்கூடிய நற்றினை இணையதளத்தில் உங்களுடைய பங்களிப்பை தருவதன் மூலம் அடுத்த ஒரு இளைய சமுதாயத்தை ஒரு திறன் மிகுந்த சமுதாயத்தை உருவாக்குவோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது நற்றினை சசிகுமார். நன்றி, வணக்கம்.